உதவி பேராசிரியர் தமிழ்துறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து மரபு கவிதைகளில் தமிழ் ஒளி எழுதிய கடல் அப்படிங்கிற பகுதியில் மீன்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நம்ம இன்றைக்கி பாடல் பார்க்க போகிறோம். முதல்ல தமிழ் ஒளி அப்படிங்கிறத ஆசிரியரை பற்றி நம்ம பார்ப்போம். தமிழ் ஒளி இவர் வந்து எழுத்தாளர், வந்து பிரபலமான ஒரு எழுத்தாளராக விளங்கியவர். தமிழ் இவருடைய இயற்பெயர் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தோன்னா விஜயரங்கம் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயரானது. செப்டம்பர் வந்து 21ஆம் தேதி பிறந்தவர். 1924 மார்ச் 29, 1967 இயற்கை எழுதினார். புதுவியில் பிறந்த இவர் வந்து தமிழ் கவிஞராக விளங்கியவர். பாரதியார் வழித்தோன்றலாக, இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாரதியாருடைய வழித்தோன்றலாகவே இருந்தவர் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இன்னும் பாரதிதாசனுடைய மாணவனாக விளங்கியவர்கள் இவரும் ஒருவர் அப்படிங்கிறது தான் சொல்ல ஒரு பெருமை தக்கதாக இருக்கக்கூடியது. இவர் படைப்புகள் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தோன்னா கவிதைகள் மட்டுமல்லாது கதைகள், கட்டுரைகள், இலக்கிய திறனாய்வுகள், மேடை நாடகங்கள், குழந்தை பாடல்கள் என எண்ணற்ற பாடல்கள் வந்து இவர் பாடியிருக்காரு, இயற்றியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லப்படுது. தமிழ் தொண்டராக விளங்கியவராக இருந்தார். ஒரு பொது குடும்ப தோழராகவும் விளங்கக்கூடியவராக இருந்தார். இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் மக்களுடைய, அதாவது தலித் மக்களுடைய இழிநிலையை கண்டு அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை இந்த சமுதாயத்தில் எப்படியெல்லாம் அவர்கள் அநீதி இழக்கக்கூடியவராக இருந்தார் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சு கொண்டு இவருடைய படைப்புகள் எல்லாமே படைக்கக்கூடியவராக இருந்தார் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கவிஞனின் காதல், நிலைப்பற்ற சிலை, வீராயி, மேதின ரோசா, விதியோ வீணையோ, கண்ணப்பன் கிளிகள், புத்தர் பிறந்தார், கோசலகுமரி, மாதேவி காவியம், சிலப்பதிகார காவியமா நாடகமா, திருக்குறளும் கடவுளும், தமிழர் சமுதாயம் அப்படிங்கிறது தான் இவருடைய படைப்புகளாக இருந்தது. இப்போ நம்ம அவருடைய பாடலுக்கு நம்ம போயிடுவோம். மீன்கள்ங்கிற தலைப்பில் வந்து நம்ம இன்றைக்கி பாடல் வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். முதல்ல பாடல் வாசித்தாலும் அதுக்கான பொருளை வந்து பின்னாடி பார்க்கலாம். வான்கடல் தோன்றிடும் முத்துக்களோ, ஏழையின் வாழும் குடிசையின் பொத்தல்களோ, மாநில மீதில் உழைப்பவர்கள் உடல் வாய்ந்த தழும்புகளோ அவைகள், சொந்த நாட்டில் கண்களெல்லாம் அங்கு சேர்ந்து ஒடிக்கும் கிடந்தனவோ, சொந்த உரிமை இழந்திருக்கும் பெண்கள் சோக உணர்ச்சியின் சிதறல்களோ அப்படிங்கிறது இவருடைய பாடல். முழுக்க பார்த்திங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை எடுத்தையும் போது தான் இவருடைய பாடலாக காட்சியளிக்குது, இவருடைய கவிதைகளாக காட்சியளிக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி தமிழ் எத்தனையோ மக்கள் வந்து தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஏழைகள் இன்னும் ஏழைகளாகத்தான் இருக்காங்க. பெரும்பாலும் ஒரு பணக்காரர்கள் வந்து நசுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க, ஏழைகள் நசுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய பொருளாதாரம் வந்து அதிகரித்து கொண்டே போகிறது. இருந்தாலும் வந்து ஏழை மக்களுடைய, அடித்தட்டு மக்களுடைய, விளிம்பு நிலை மக்களுடைய நிலைப்பாடானது இன்னும் அப்படியாக தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இவருடைய பாடல்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. வான்கடல் தோன்றி முத்துக்குளோ, வானத்தில் வந்து நீல நிறத்தில் இருக்கக்கூடிய வானமானது ஒரு கடல் போன்றதாக, இப்போ கடல் எப்படி முத்துக்களானது பிறக்கிறதோ அதை போல வந்து வானத்தில் இருக்கக்கூடிய வானத்தையே கடலாக ஊமையாக கொண்டு அங்கே இருக்கக்கூடிய முத்துக்களை போல அந்த நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. ஏழையின் வாடும் குடிசையின் பொத்தல்களோ, எப்படி வானத்தில் இருக்கக்கூடிய முத்துக்கள் எல்லாம் ஜொலித்து கொண்டு இருக்கின்றனவோ அதை போல வந்து ஏழையினுடைய வீட்டினுடைய குடிசையானது பொத்தல்கள் நிறைஞ்சதாக காட்சியளிக்குது. அப்படி பார்த்திங்க அப்படின்னா மழை பொழிந்தாலும் அந்த பொத்தல் வாயிலாக விழுகிறது. அந்தளவுக்கு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவருடைய ஒரு மக்களுடைய நிலைப்பாட்டினை எடுத்தியும் போவதாக இருக்குது. மாநில மீதில் உழைப்பவர்கள் உடல் வாய்ந்த தழும்புகளோ அவைகள். அப்போ மாநிலத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுவாக சொல்லணும் அப்படின்னா உழைக்கக்கூடியவர்கள், நடுத்தர வர்க்க கொண்டவர்கள் என்ன அப்படின்னு இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் ஒருவாய் சாப்பாடு சாப்பிட முடியும் அந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலையினை எடுத்தியும் போது, அப்போ அவங்களுடைய முதுகில் இருக்கக்கூடிய ஒரு மூட்டை தொழிலாளி சுமக்கிறான் அப்படின்னா அவங்க விழக்கூடிய அந்த தழும்புகளானது அதை போன்ற இருக்கக்கூடியதாக இருக்குது. அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே எடுத்து இயம்பக்கூடியதாக இருக்குது. அப்போ மாநில மீதில்கள் உழைப்பவர்கள் உடல் வாய்ந்த தழும்புகளோ அவைகள். அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய முதுகுலையும் பார்த்திங்க அப்படின்னா தழும்புகள் நிறைஞ்சிருக்கக்கூடியதாக இருக்கும். இதன் எதே அடிப்படையில் சொல்லக்கூடியதாக இருக்குது பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஒரு இயலாமையை, அவருடைய ஒரு வறுமையை, ஒரு பொருளாதார நிலையை எடுத்து இயம்பக்கூடியதாக இருக்குது. செந்தமிழ்நாட்டிலே இந்த அளவுக்கு கூடிய ஒரு அவல நிலையை எடுத்து இயம்புவதாக இருக்குது. செந்தமிழ்நாட்டினர் கண்கள் எல்லாம் அங்கு சேர்ந்து துடிக்கின்ற கிடைக்கின்றனவோ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இந்த அவங்க சொந்த நாட்டில், அப்போ பெண்களானவர்கள் ஒரு மாநிலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கான ஒரு உரிமையும் நம்ம இழந்திருக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம், அந்த விண்மீன்கள் எல்லாமே
சேர்ந்து துடிப்பது போல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கண்களெல்லாம் சேர்ந்து தான் அந்த நட்சத்திரங்களாக துடித்து கொண்டிருக்கிறதோ அதை போல தான் இந்த மக்கள் எல்லாமே துடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா. சொந்த உரிமையை இழந்திருக்கும் பெண்கள் சோக உணர்ச்சியும் சிதறல்களோ, அப்போ சொந்த உரிமையே கிடையாது. இப்போ நாட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா இப்போ ஆணும் பெண்ணும் சமம் என்று நம்ம கூறுகிறோம். ஆனால் வந்து இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆணும் பெண்ணும் நிகர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இருந்தாலும் வந்து இது முழுவதுமாக கடைபிடிக்கிறோம் அப்படின்னா கிடையாது. அப்போ என்னது, அவங்களுடைய உரிமையே வந்து இங்கே நிலைநாட்ட முடியாமல் இருக்குது. அன்றைய கால நிலைகளில் பெண்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படி பார்த்தோம்னா நசுக்கக்கூடியவர்களாக, ஆடவர்களால் நசுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னும் சொல்லணும் அப்படி பார்த்தோன்னா அந்த பெண்கள் அடிமை நிலையில் தான் இருந்தாங்க. அடுப்புது பெண்டிற்கு படிப்பதற்கு இப்படிலாம் இருந்த காலகட்டத்தில் வந்து பெண்கள் எல்லாமே அவங்களுடைய இன்னைக்கு நாகரிகம் வளர்ந்திருந்தாலும் பெண்கள் ஆனால் இந்த சமுதாயத்தில் நசுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அவங்களுடைய சோக உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்த முடியாமல் இன்றைய அளவும் பெண்கள் ஆனவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இரவென்னும் வறுமையில் கந்தல் உடை, தன்னில் எண்ணற்ற கண்களும் விண்மீன்கள். அப்போ இரவென்னும் வறுமையினால் அந்த கந்தல் ஆடையை உடுத்திருக்கக்கூடியவர்களாக நம்ம இன்றைக்கி இருக்கோம். அவற்றின் கண்கள் தான் இந்த விண்மீன்களோ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அருந்த கூலின்றிய வாடுபவர் கண்ணீர், அருவித்துளிகளோ வான்குன்றிலே. அருந்த கூலின்றி இன்றைக்கி ஒருவாய் சாப்பாடு இல்லாமல் நம்ம கந்தலானாலும் கசைக்கட்டு கூலாக இருந்தாலும் கரைத்து குடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியாப்பட்ட அவங்களுடைய கண்ணீர் துளிகள் தான் இவை எல்லாமே. எப்படி இருக்குது அப்படின்னா மழை அளவு அவங்களுடைய கஷ்டங்கள் இருந்தாலும் வான்குண்டில் பிறக்கக்கூடிய அந்த அருவியானது அவர்களுடைய கண்ணீர் துளிகளாக தான் காட்சியளிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. காலம் எழுதும் எழுத்துக்களோ, பிச்சைக்கார இதயத்தின் விரும்பல்களோ. காலத்தின் கோலமானது இன்றைக்கி இருக்கக்கூடிய பசியின் கொடுமையினால் என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தா இன்றைக்கி எல்லாமே பிச்சை எடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அதை அவர்களுடைய இதயத்தின் விரும்பல்களோ, இன்றைக்கி பசி ஒருவாய் சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ பேர் மரணித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள்லாம் ஏன்னா இதயத்தில் இருக்கக்கூடிய விரும்பல்கள் போல் இன்றைக்கி நமக்கு இல்லாத போயிடுச்சு, வெறுமனே இருக்கக்கூடிய மக்களாக காட்சியளிக்கிறாங்க. நீல கண்ணாடியின் கோட்டையிலே மின்னல் நெளிவை இறைத்திட்ட அற்புதமோ. அப்போ நீல நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த வானமானது, அதில் அந்த மின்னலானது போயிட்டு வரக்கூடிய அது எப்படியாப்பட்டது அப்படி பார்த்தோன்னா கண்ணாடி போல் அந்த ஒளியானது போய்கொண்டு இருக்குது. அதோடைய அந்த வெளிச்சம் தான் அந்த மின்னலானது தான் சிதறி விழுவது போல, அந்த ஒருவேளை அந்த சிதறிய மின்னலானது தான் இந்த நட்சத்திரங்களாக இருக்குமோ அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. வெயிலில் அரசாங்க வாட்டினும் இருள் வேலி கட்டி இங்கு வைத்திடணும். பொய்யில் தொழிலாளர்கள் எண்ணமெல்லாம் அங்கு பொங்கி குமுறை மிளைத்தனவோ அப்படிங்கிறாங்க. வெயிலுங்கிற அரசாங்கமானது வந்து விட்டால் இரவுங்கிற அந்த நட்சத்திரங்களானது மாய்ந்து போய்விடும். அந்த ஒளியானது, அந்த இரவுங்கிற அந்த ஒளியானது, வெளிச்சமானது மங்கி போய்விடும். அப்போ சூரியனானது உதைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா இருளானது மங்கி போய்விடக்கூடியதாக இருக்குது. அப்படியாப்பட்டதான் இங்கே சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ தொழிலாளர்களுடைய அங்கே இருக்கக்கூடிய பொய் புரடைகள் சொல்லக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய நிலையை பற்றி, அந்த குமரி இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய நிலையை பற்றினை பற்றி, அந்த வழக்கத்தை பற்றி இங்கே சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்படியாப்பட்டதான் இந்த ஒரு ஏழையினுடைய ஒரு விஷயத்தை வந்து ஒரு அவல நிலையை மக்கள் அழிதட்ட